அனைவருக்கும் வணக்கம். இப்படி இன்னைக்கு உடலை எப்படி சுத்த தேகமா மாற்றுறதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். காலையில எழுந்த உடனே நீங்க முதல்ல ஆயில் புல்லிங் பண்ணணும். அதுவும் நல்ல நிலை மட்டும்தான் பண்ணணும். நல்ல நிலை பண்ணா மட்டுமே ஆயில் புல்லிங் பண்ணா வாயில் இருக்கிற கிருமிகள் மற்றும் இந்த கல்லை வாயுமே குழவுன்றது எல்லாம் வெளியே வந்துடும். நல்லெண்ணெய் பார்த்துங்க, இது ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எங்கள் காலில் வாயில் போட்டு கொப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பல்ல விளக்குனா வாய் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே மலச்சிக்கல் நிறையவே இருக்குது. அந்த மலச்சிக்கலை போக்குங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த மாதிரி இனிமா கேன் எல்லா கடையிலும் கிடைக்குது, அதாவது யோகா புக்ஸ் எல்லாமே விற்கிற எல்லா கடையிலும் இந்த மாதிரி இனிமா கேன் கிடைக்கும். நீங்கள் காலைல ஏன்னு இந்த இனிமா கேன் தண்ணி ஏற்றிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா மலச்சிக்கலே இருக்காது, ஃப்ரீயாக போகும். கண்ணில் இருக்கிற தூசி எல்லாம் வெளியே வர்றதுக்கான ஒரே வழி வந்து இந்த கண் கோவளை தான். கண்ணில் தூசி பட்டு கண்ணை அரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கண்ணில் வச்சு தேய்ச்சா அதுக்கு அந்த கண்ணில் இருக்கிற திரையெல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சிடும். அது கிழியாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த கண் கோவளையை பயன்படுத்தி கண்ணை கருப்பி வச்சு எடுத்தீங்க, தண்ணியில் வச்சு எடுத்தீங்கன்னா அது உள்ள அழுக்கு அந்த தூசிகள் எல்லாம் வெளியே வந்துடும். அது மட்டும் நான் என்ன சொல்கிற விஷயம் என்ன சொல்கிற விரும்புறேன்னா, உடம்புல எப்படி ஆத்மா வந்து நம்ம புறக்கிறப்ப எப்படி ஆத்மா வந்து உடலில் நெத்தியில் உட்காருங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். குழந்தை பிறந்த உடனே தொப்புள் குழி கட் பண்ணுறாங்களே, அப்போதான் வெளியில் இருக்கிற ஒரு நல்ல ஆத்மா வந்து உங்கள் தொப்புள் வழியாக போட்டு அது நெத்தியில் போய் உட்காந்துருக்கிறத குழந்தைக்கு உயிரே வரும். அதுக்கப்புறம் தான் ஆத்மா வந்து நெத்தியில் உட்காந்துருக்கிறத குழந்தைக்கு உயிர் வருதுங்கிறது. இதுதான் இந்த உண்மையான விஷயம். நன்றி, வணக்கம்.